இந்த பிள்ளை துட்டு சம்பாரிக்கலாம் அப்படின்னு லைவ் போறாங்க அங்க பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் ஜாயின் பண்றாங்க சரி இவங்க கிட்டயாச்சும் பேசலாம் அப்படின்ட்டு பேசுறாங்க அடுத்த நிமிஷமே நீ கண்ணாடிய கல்ட்னா டென் டாலர் தரேன் அப்படின்றாங்க இவங்களும் அப்படியே அதை அப்படின்னு அவங்களும் கல்றாங்க அடுத்த நிமிஷமே டென் டாலரையும் கொடுத்துறாங்க கிட்ட ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருக்கா அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தரேன் அப்படின்றாங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடியே போடுறாங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸே கொடுத்துட்றாங்க அடுத்த நிமிஷமே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கல போய் ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவாங்க அப்படின்றாங்க இவங்களும் அதே மாதிரி ஒரே நிமிஷம் அப்படின்னு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிறாங்க இவங்களுக்கு ஃபிஃப்டி டாலர்ஸே கொடுத்துறாங்க அடுத்ததான் ஒரு பெரிய ஆட்டோ பம்மா தூக்கி போடுறாப்புல இருபது நிமிஷத்துக்கு நான் சொல்லுறதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஹண்ட்ரட் டாலர் தரேன் அப்படின்றாங்க இவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க நான் ஏன் பண்ணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நூறு பக்கத்தில் இன்னொரு ஜீரோ போட்டு உங்களுக்கு தௌசண்ட் டாலர் தரேன் நான் சொல்கிறது பண்ணுங்க அப்படின்றாங்க இவங்களும் வேறு வழி பேசாம ஒத்துக்கிறாங்க நீங்க வந்து இப்ப அழுங்க அப்படின்றாங்க இவங்களும் ஊன் அழுது பாக்குறாங்க ஆனா அழுகியே வர வரமாட்டேங்குது எனக்கு இந்த மாதிரிலாம் நான் உண்மையா அழுகணும் அப்படின்றாங்க இவங்களும் கதவுல போய் கை வச்சு டொமில் அடிச்சுட்டு வந்து உட்காந்து ஓன் உட்காந்து அழுகுறாங்க இப்ப நான் அடுத்து என்ன பண்ணும் என்னால முடியல அப்படின்றாங்க அடுத்து உங்களோட முடிய கட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல என்னால முடியாது முடியாது அப்படின்றாங்க இல்ல நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் தரேன் அப்படின்றாங்க இல்ல முடியாது அப்படின்னு அப்பயும் சொல்றாங்க சரி நான் டூ தௌசண்ட் டாலர் தரேன்பா நீ பண்ணு அப்படின்றாங்க கண்டிப்பா டூ தௌசண்ட் டாலர் தந்துருவேல சரி ஓகே நான் பண்றேன் வழி இல்ல எனக்கு அப்படின்னு ஒரு கத்தியை அடுத்து வந்து சரசர சர சர அப்படியே கஷ்டப்பட்ட முடிவு ஃபுல்லா வெட்டிட்டு காட்டுறாங்க ஓகேவா ஓவர் நான் முடிய கட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க அடுத்த நிமிஷமே இப்போ நீ உன் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணு அப்ப நான் உனக்கு டூ தௌசண்ட் டாலர் ஃபுல்லா தந்துறேன் அப்படின்றாங்க இது கேட்டு இல்ல என்னால முடியாது 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 அப்படின்ட்டு சொல்றதையும் பண்றாங்க டக்குன்னு டிங் டிங் டிங்னு சவுண்ட் வருது என்னடா அப்படின்னு பார்த்தா டுவெண்டி மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு டைம் ஓவர் நீ சொன்னதை பண்ணிட்டேன் அப்படின்றாங்க அடுத்த நிமிஷமே டூ தௌசண்ட் டாலர் சென்ட் பண்ணிடுறாங்க மறுபடியும் டுவெண்டி மினிட்ஸ் இதே மாதிரி ப்ளே பண்ணலாமா நான் ஃபைவ் தௌசண்ட் டாலர் தரேன் அப்படின்றாங்க இல்ல என்னால முடியாது எனக்கு ஒர்க் இருக்கு நான் போறேன் அப்படின்றாங்க இப்படி பண்ணலன்னா உன்னோட போட்டோஸ் எல்லாமே லீக் பண்ணிட்டு உன்னோட எல்லா போட்டோஸுமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு போட்டோஸ் சென்ட் பண்ணி விடுறாங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது உன்னால முடிச்சது பண்ணிக்கடா அப்படின்னு அந்த லைவை ஆஃப் பண்ணிடுறாங்க அடுத்த நிமிஷமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த போட்டோஸ் அமுச்சு விட்டுறாங்க எல்லாருமே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இந்த மாதிரி போட்டோஸ் லீக் ஆயிருக்கு என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கு நான் சாவ போறேன் அப்படின்னு மெசேஜ் வருது இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இவங்களுக்கு இந்த மாதிரி இதுவரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னு நான் கேட்க போறதுல இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே நடக்கூடாது உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் அப்படியே தட்டி விட்டு போங்க யூஸ் ஆகும் விட்டுப்போங்க பாய்